என்எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோ பார்க்குறவங்க முழுசாக பாருங்கள். அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், என்னெல்லாம் இந்த தோட்டத்தில் செய்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வாங்க தோட்டம் பார்ட் 3, காய்கறி பறிக்க போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் எவ்வளோ அறுவடை செஞ்சோங்கிறத காமிக்கிறோம். இன்றைக்கி வந்து சமையல் இல்லை நம்ம வீட்டில், தோட்டத்தை தான் இன்றைக்கி அறுவடை செய்கிறத காமிக்கிறேன். இது வந்து என்னடா தோண்டிகிட்ருக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் ஒரு நண்பர் தான் தெரிஞ்சவங்க வந்து கிழங்கு எடுக்க சொன்னேன். சேனக்கிழங்கு வச்சுருந்தோம் நாங்கள், முதல் வீடியோவில் காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, சின்னதாக. ஃபஸ்ட்டு வீடியோவில் சின்னதாக காமித்தோம், அப்புறம் ரெண்டாவது வீடியோவில் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததை காமித்தோம். இது மூணாவது வீடியோவில் நாங்கள் வந்து கிழங்கு எடுக்கிறோம், சேனக்கிழங்கு. அதை வந்து நல்லா தோன்றாங்க பாருங்கள், அங்கே தான் வேர் இருக்குது. ஆனால் கிழங்கு எங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பார்த்திங்களா, இந்த இடத்துல கிழங்கு இருக்குது. அந்த வேர்லேயும் ஒரு கிழங்கு இருக்குது, இது ரெண்டாவது கிழங்கு. ஒரு சின்ன கிழங்கு தான் வச்சோம் சேனையில், இந்த சேனக்கிழங்கு வறுவல் செய்யும்ல அந்த கிழங்கு இது. ஆனால் வேர் அங்கே இருக்குது, பக்க கண் எங்கே விட்டுருக்கு பார்த்தீங்களா, இதில் இதில் ஒரு கிழங்கும் அதில் ஒரு கிழங்கு. இப்போ ரெண்டு கிழங்கு நாங்கள் எடுப்போம் அதில். ஆனால் வச்சது சின்னோண்டு கிழங்கு, ஒன்றே ஒன்று சின்னதாக வச்சுருந்தோம், ஒரு 200 ஒரு 1/4 கிலோ கிழங்கு, சின்ன கிழங்காக இருக்கும். அதை தான் நாங்கள் வச்சு அது வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்து பக்க கண் ரெண்டு கிழங்கு தந்துச்சு எங்களுக்கு. அந்த இலை வந்து மஞ்சளாயிருச்சுன்னா கிழங்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ரெண்டு கிழங்கு எடுத்துருக்கோங்க, காமிக்கிறோம் பாருங்கள், நல்லா தோண்டி எடுப்பாங்க. இதை நல்லா ஆழமாக தோண்டணுன்னா பக்கத்தில் உள்ளவங்களை நாங்கள் கூப்பிட்டு தோண்ட சொன்னோம், அவங்க தோண்டி காமிக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ கிழங்கை கழுவி நீட்டாக எடுத்து வச்சு நாங்கள் காமிக்கிறோம். நல்ல ஒரு சின்னோண்டு இடம் தான் பார்த்துக்கோங்க, நாங்கள் தோட்டத்தை முழுசாக காமிக்கிறேன். இடம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். சின்ன இடத்துல இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ காய்கறிலாம் எடுத்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். இங்கே பாருங்கள், இது என்ன ஒரு கிழங்கு எடுத்தாச்சு, அந்த ஒரு கிழங்கு. இப்போ அந்த வேர், அந்த இன்னொரு வேர் இருக்குது பார்த்திங்களா, அதையும் பிடுங்கி எடுக்க போகிறோம். ரெண்டு கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ போல் நமக்கு, 1 கிலோ போல் கிடச்சிருக்கு. நல்ல பெரிய ஒரு சின்ன கிழங்கு தான் வச்சோம், ஆனால் இது நமக்கு வீட்டுக்கு காணிச்சு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது ரெண்டாவது அந்த செடி இருந்துச்சுல அந்த கிழங்கு, நல்ல பைப்பில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதோட சின்ன அளவாக தான் நாங்கள் மண்ணுக்குள்ளே பூத்து வச்சோம். நல்ல நம்மளுக்கு 1/4 கிலோ 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோதுக்கு கிழங்கு கிடச்சிருக்கு. இன்னும் அடுத்தால் என்னெல்லாம் போய் பறிக்கலாங்கிறத வாங்க தோட்டத்தில் பேசிக்கிட்டே போகலாம். இப்போ வந்து நாங்கள் முதல் ரெண்டாவது வீடியோவில் அந்த பீக்கங்கை போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கு என்னெல்லாம் உரம் போட்டு செடி எப்படி வாடி போயிருந்துச்சு, லைட்டாக தழுக்கவே இல்லை. ஆனால் இப்போ பாருங்கள், அந்த சாணி இந்த கோமியம் அதெல்லாம் நாங்கள் கரைச்சி ஊற்றணும் பார்த்திங்களா ரெண்டாவது வீடியோவில். அதனால் இந்த பீர்க்கங்காய் செடி நல்லா வளர்ந்து எத்தனை காய் கொடுத்துருக்குன்னு பாருங்களேன். போன வீடியோவில் காமிச்சோம், செடியெல்லாம் வாடி ரொம்ப ஒரு மாதிரி சுருங்கி போச்சு. அந்த உரம் ஊற்றுனதுக்கு பிறங்க பாருங்கள் பீக்கங்காய் எப்படி விளைஞ்சி வந்திருக்கு. இது வந்து ஒரு வீடியோவாக எடுத்தோம், அதுக்கப்புறம் அறுவடை செய்கிறதக்கா வேறு வீடியோவாக எல்லாம் ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம். நிறைய காய் பார்த்துக்கோங்க, பீர்க்கங்காவே கிட்டத்தட்ட ஒரு 10-15 காய். ஏன்னா ஒன்று கூட நாங்கள் எடுக்கலை, எல்லாம் பறித்து நாங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் கொடுத்துருந்தோம். தெருவில் தெரிஞ்சவங்க அப்படி தான், அப்படி எல்லாருக்கும் தான் ஷேர் பண்ணோம். இது வந்து பூசணிக்காய், முதல்ல சின்னதாக காமிச்சோம் பார்த்தீங்களா, அது நல்லா பெருசாக விளைஞ்சிருச்சு. புடலங்காய் பார்த்தீங்களா, இங்கே 2, இங்கே 1-3, அந்த பக்கம் 1-4, அப்புறம் இந்த பாருங்கள் 1-5 கிடக்கு. இப்படி நிறைய புடலங்காவும் நிறைய நல்லா பெருசு பெருசாக, அதாவது இது வந்து சொரைக்காய், எங்கள் வீட்டு தோட்டத்தோட சிங்கம்னே சொல்லலாம். சொரைக்காய் வந்துச்சுன்னா தான் எங்கள் வீட்டு தோட்டத்துக்கே மதிப்பு. இங்கே பாருங்கள் பிஞ்சு சொரைக்காய், இது எப்படி பெருசாக இருக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புடலங்காய் தொங்குது, இந்த பக்கம் ஒரு புடலங்காய் கிடக்கு பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட புடலங்காவும் ஒரு 10 காணும், பீர்க்கங்காய் ஒரு 10-15 காணும், அப்புறம் சுரைக்காய் ஒரு 5 காணும் போட்டுச்சு. ஆனால் நாங்கள் 1-2 தான் அறுவடை பண்ணணும், விளையலை. இது வந்து கத்திரிக்காய் தோட்டம், இது உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும். ஆனால் ஒவ்வொரு வாரமும் கத்திரிக்காய் எப்படி அதில் பறிக்கிற நேரமெல்லாம், நாங்கள் புடலங்காவோ பீர்க்கங்காவோ பறிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு எப்படியும் ஒவ்வொரு விளைச்சலில் கத்திரிக்காய் 1/4 கிலோ 1/4 கிலோ தந்துடும். 6 கத்திரிக்காய், 7 கத்திரிக்காய், 8 கத்திரிக்காய் செல்லாம் நிறையும் காய்ச்சிரும். ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் கத்திரிக்காய் பறிச்சிருக்கிறோம், அதை நாங்கள் வீடியோவில் காமிச்சிருப்போம் பாருங்கள், கடைசியில் ஃபோட்டோவில் இருக்கும். அது வந்து ஒரே நாள் அறுவடை பண்ணதில்லை, ஒவ்வொரு நாள் எடுத்தது நாங்கள் வீடியோ எடுத்து எடுத்து சேர்த்து போட்டிருக்கிறோம். இது வந்து இப்போ மிளகாய் பறிக்க போகிறோம். இதில் மிளகாய் வந்து இந்த அது அந்த குண்டு மிளகாய் இருக்குது சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுதான் இது, அந்த ஜாதி தான் இது. ஆனால் நல்லாயிருக்கும் மிளகாய், டேஸ்ட்டாக சட்னி வச்சாலும் சரி சாம்பாருக்கு போட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நாங்கள் எந்த ஒரு உரமுன்னா தான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், நாங்கள் எந்த ஒரு கெமிக்கல் எதுவும் போடலை, வெறும் மாட்டு சாணமும் கோமியும் இந்த மாதிரி தான் நாங்கள் போட்டிருந்தோம். பாருங்கள், பச்சை மிளகாய் இலை சுருளவே இல்லை பார்த்தீங்களா, அவ்வளோ நீளமாக நல்லா அழகாக இருக்குது. நிறைய பச்சை மிளகாய் இதில் பறித்தோம், ஒரு வாரத்துக்கு தேவையான. ஆனால் செடி பார்த்திங்கன்னா சின்ன செடியாக தான் இருக்கும், ஆனால் ஒரு வாரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் இதிலே காய்க்கும் பார்த்துக்கோங்க.
இப்போ ஒரு வாட்டி நாங்கள் அதை பறிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து நல்ல பூ பூத்து நல்ல இதாகி நல்ல காய் கொடுக்க நல்ல கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கிட்ட 3 வாரங்கிட்ட ஆகும். இங்கே பாருங்கள் இந்த இதில் தான் நாங்கள் அவ்வளோ காயும் பறிச்சிருக்கோம். இப்போ பாத்திரத்தில் காய் வச்சுருக்கத காமிக்கிறீங்க, எவ்வளோ காய் வந்துச்சு, பச்சை மிளகா நீங்களே ஆச்சரியப்படுங்க. என்ன செடி சின்னதாக இருக்குது, காய் இவ்வளோ வந்துச்சா, இவ்வளோ பார்த்தீங்களா, வரல ஒரு 5 காய்னு பழுத்துருச்சு. அது வந்து சட்னி கரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு மிளகாய் சட்னிக்கு அந்த மிளகத்தல் சட்னி வைப்போம் இதில் பொரிகடலை சட்னிக்கு. அது பழுத்த மிளகா ஒன்றும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ மிளகா ஒரு வாரத்துக்கு நமக்கு வீட்டுக்கு தேவையானது. இந்த லாக்டவுன் காலங்களில் எங்களுக்கு காய்கறியே எங்களுக்கு வண்டியில் வாங்காத சூழ்நிலை தான் எங்களுக்கு. ஆனால் வீட்டில் எங்களுக்கு காய்கறி இருந்ததுனால, ஆனால் நாங்கள் எல்லாத்துக்கும் அந்த லாக்டவுன் காலங்களிலுமே எல்லாருக்கும் நாங்கள் ஷேர் பண்ணோம். நாங்கள் மாத்திரமே எங்களுக்கு நாங்கள் எங்கள் நாங்கள் மாத்திரமே பக்கத்து வீடுகள் எங்கள் தெருவில் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு இப்படி எல்லாருக்கும் கொடுத்தோம் பார்த்துக்கோங்க. இது இந்த பக்கத்து விட்டு பையன் அத்தை எண்ணியும் போடுங்க வீடியோவில் போட்டு விடுங்கன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. அவன் உங்கள் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுவான் பாருங்கள், எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறான், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோ முழுசாக பாருங்கன்னு சொல்கிறான் அந்த பையன். அது வந்து அவன் பேசுகிறத கட்டாயிருச்சு, அவன் அதான் சொன்னான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள், நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்னு சொல்லி அந்த பையன் விளம்பரம் கொடுத்தான். இங்கே பாருங்கள் சுரக்கை எவ்வளோ பெருசாகிட்டு பார்த்தீங்களா, நான் பிஞ்சு அவங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரே இடத்துல 2 சுரைக்கா. இங்கே பாருங்கள் கொஞ்சம் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்னு. பட் இதை வந்து இன்னும் ஒரு வாரம் கழித்து அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருந்தோம். ஒரே இடத்துல 2 சுரைக்கா ஒன்று போல், இங்கே 2 பாருங்கள் 4, கிட்டத்தட்ட 5 சுரைக்கா என்ன மாதிரி விளைஞ்சிருந்துச்சு. நல்லா விளைய வச்சு தான் நாங்கள் அறுத்தோம் காய். ஆனால் உண்மையிலே வந்து நம்ம வீட்டிலையே போட்டோம்னா பச்சை தண்ணியாக இருக்குது காய் நல்லா, இல்லைன்னா கொஞ்சம் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்டா கூட இல்லை, காய்கறி எப்பப்போ அவங்க அறுவடை பண்ணி கொடுக்குறாங்களோ நமக்கு எப்போ கையில் கிடைக்குதோ நரிச்சின்னு இருக்கும். ஆனால் வீட்டில் விளைஞ்ச காய்கறி அவ்வளோ பச்சை தண்ணியாக இருந்துச்சு. இது வந்து வெண்டைக்காய், வெண்டைக்காய் செடி போன வீடியோவில் காமிச்ச பார்த்தீங்கன்னா இப்போ வெண்டைக்காய் எல்லாம் நல்லா காய்ச்சிருச்சு. இதில் ஒரு 15 வெண்டைக்காய் போல் காய்ச்சிருந்துச்சு. நாங்கள் அதை பறித்து சாம்பார் வச்சுக்கிட்டோம், அன்றைக்கி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னெல்லாம் நாங்கள் அறுவடை செஞ்சோம் அப்படிங்கிறத நாங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறோம். புடலங்காய் அறுவடை பண்ணோம், பீக்கங்காய் பண்ணணும், அப்புறம் அந்த தடியங்காய் அந்த மஞ்சள் பூசணி சொல்கிறாங்கள அந்த காய் காமிச்ச பாருங்கள், அது அறுத்தோம். அப்புறம் சுரைக்காய் ஒன்று அறுத்தோம், வெண்டைக்காய் எடுத்தோம், பச்சை மிளகாய் எடுத்தோம், கத்திரிக்காய் எடுத்தோம். இப்படி சொல்லப்போனால் அந்த சின்ன இடம்தான், அந்த சின்ன இடத்துலேயே நாங்கள் அவ்வளோ காய்கறி எடுத்தோம். உங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும், ஏன் பொறாமையாக கூட இருக்கலாம், பரவாயில்லையே எப்படி செய்கிறாங்களேன்னு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், எந்த நம்ம வந்து வீடுகள் வாடகை வீடு தான், சொந்த வீடெலாம் இல்லை, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன இடமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பழங்கள் இல்லை பூக்கள் இல்லை காய்கறிகள் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. காலையில் எழுந்திரிச்சு அந்த செடிகளை பார்க்கும்போது, அந்த செடிகளில் உள்ள செழிப்புத்தன்மை, அந்த பச்சை பசை இருக்கிறத பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும், நம்மளுக்கு டென்ஷனும் ஆகாது, மனது ஒருநிலைப்படுத்தும். இப்போ பாருங்கள் இதில் ஒன்று எங்களுக்கு ஆச்சரியத்தை தந்துச்சு. செடிக்கு இப்போ சாயங்காலம் நேரம் நாங்கள் தண்ணி பாய்ச்சிட்ருக்குறோம். இப்போ வந்து என்னடா ஒரு உருண்டை ஒரு காய் மாதிரி தெரியுது, அது என்னதுன்னு பார்த்தா அதில் இலையும் இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் அது வந்து வெள்ளரி கொடி. நாங்கள் போன ஃபஸ்ட்டு வீடியோவில் வெள்ளரிக்காய் போட்டிருந்தோம், அதில் உள்ள விதை எப்படியோ விழுந்து இங்கே பாருங்கள் ஒரே ஒரு காய் ஆச்சரியமாக இருந்துச்சு, குருவி மாதிரி. இங்கே பாருங்களேன் அந்த பாருங்கள் மூக்கு வச்சு 2 பக்கம் கண்ணாக இருக்கிற மாதிரி, மேலே மண்டை இருக்கிற மாதிரி அழகாக பார்க்கும்போதே சிரிப்பாயிட்டு. நாங்கள் ஏதோ ஒரு வேறு ஒரு கொம்மட்டி காய் போல் நினச்சிக்கிட்டேன், ஆனால் பார்த்தா வெள்ளரிக்காய் அந்தனைக்கு அறுத்து நாங்கள் சாப்பிட்டோம். இதை வந்து யாருக்கும் கொடுக்கலங்க பாருங்கள், பார்க்கும்போதே வேடிக்கையாக இருந்துச்சு இந்த வெள்ளரிக்காவை. இப்போ சுரைக்காய் நாங்கள் அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள், சுரைக்காய் நல்ல எத்தா நீளம் எவ்வளோ தண்டி வந்திருக்குன்னு பாருங்களேன். இது கிட்டத்தட்ட 2 கிலோ இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் கடையிலலாம் கொடுத்து இடம் போட்டு பார்க்கல, கடைகள் திறக்கலை, லாக்டவுன் காலங்களில் கடைகள் எங்கே திறந்துச்சு. இங்கே பாருங்கள் பீக்கங்காய் அரிப்பறிக்கிறோம். சுரைக்காய் ஒன்று ஒன்றும் ஒரு ஆள் வசரத்துக்கு ஒரு சின்ன பிள்ளை வசரத்துக்கு இருந்துச்சு பார்த்துக்கோங்க, பார்க்கும்போது தான் சின்னதாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு வீடியோவில். ஆனால் நேரில் நாங்கள் பறித்து வச்சுருந்தோம், நல்லா பெருசாக இருந்துச்சு. இது வந்து பீர்க்கங்காய் வந்து ஒன்று தான் பறிக்கிறோம்னு நினைக்காதீங்க, நிறைய பறித்து வச்சுருக்கிறோம், ஃபோட்டோவில் காமிக்கிறோம். ஒன்று ஒன்றா பிஞ்சிலேயே வந்து நல்லா இது நல்லா பருத்துரும் பார்த்துக்கோங்க, காய் நல்லா பச்சை தண்ணியாக இருக்கும். எங்கள் வீட்டு தோட்டத்தை நான் சுற்றி காமிக்கிறேங்க பார்த்தீங்களா, எவ்வளோ இந்த மணவடையில் இந்த கல்யாண வீடுகள் மண்டபத்தில் அலங்காரம் பண்ண மாதிரி பாருங்கள், 2 பக்கம் எப்படி 2 செகண்ட் வீடியோவில் அப்போ தான் லைட் லைட்டாக செடி வந்துச்சு. இப்போ அந்த கம்பெல்லாம் மறைச்சி நல்லா எல்லாம் பந்தல் போட்டு அப்படியே சூப்பராகிடுச்சு. அந்த கல்யாண வீட்டு வாசலில் அலங்காரம் பண்ணுவாங்கள்ல வாழத்தோரணம் மாதிரி, இது வந்து பூசணிக்காய் சுரைக்காய் தடியங்க பீர்க்கங்காய் தோரணம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தோரணம் கட்டி உள்ளே பாருங்கள், அது உள்ளோடி சுரைக்காவும் புடலங்காய் பீக்கங்காய் தொங்குது பாருங்கள். இது வந்து வெள்ளத்தடியங்காய் தான், மோர் பூசணிக்காய் நம்ம பண்ணுவோம்ல தயிர் பச்செடின்னு, அந்த காய் தயிர் வெள்ளத்தடியங்காய். அது சில ஊர்களில் வெள்ளை பூசணிம்பாங்க, எங்கள் இதில் தடியங்காய்ம்பாங்க. இந்த திருநெல்வேலி பக்கம்லாம் தடியங்காய் தான் சொல்லுவாங்க, திஷ்டி கழிக்கிறதுக்கு உடைப்பாங்கள அந்த காய் தான். இந்த ஒன்று ஒன்றா ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு உருண்டையாக வந்திருக்கு பாருங்கள், காய் நல்ல பூ போட்டு ஒவ்வொன்றா
ஒன்று ரெண்டு மூணு நாலு, இது கூடையிலையுமே நான் பீக்கங்காய் செடி போட்டதுனால அந்த பீக்கங்காவும் உடல் உடலில் ஒன்று ஒன்று கிடக்கு. இது பீர்க்கங்காவும் அந்த வெள்ளத்தடியங்க அங்கே பாருங்க இப்போ உதிர்ந்துட்டு, ஏற்கனவே அது உதிர்ந்தா இருந்துச்சு. பாருங்க இப்படி வெள்ளத்தடியங்காம்பாங்களா, அது இது உள்ள ஒன்றே ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதான் மஞ்சள் பூசணி உள்ளே பெருசாக ஒன்று கிடச்சி பார்த்தீங்களா, அது இன்றைக்கி அறுவடை செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே அந்த பந்தல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சுரைக்காய் அந்த புடலங்காய் பீர்க்கங்காய் தொங்குறது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த தடியங்காய் வந்து கணுவுக்கு கணு ஒவ்வொரு காயாக விட்டுச்சிங்க பாருங்கள், இந்த ஒரே காம்பில் கிட்டத்தட்ட 10 காய் அடிச்சிருக்கு. ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு அதெல்லாம் பெருசாக இருந்துச்சு, இது சின்னதாக இருந்துச்சு. பீர்க்கங்காய் பாருங்கள் இந்த செடி நான் சந்துக்குள்ளெல்லாம் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி அங்கே காய் தொங்குறது பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. செடிகள் பார்க்குறதுக்கே உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பாருங்கள், ஒன்றோட ஒன்று முட்டிக்கிட்டு வளருது எல்லாம், சுரைக்காவும் பீர்க்கங்காவும் இங்கே புடலங்காவும். உண்மையிலே சொல்கிற இந்த லாக்டவுன் காலங்களில் கத்தர் எங்களுக்கு நல்ல நன்மை செஞ்சார் தான் சொல்லணும். அவ்வளோவா காய்கறி ஒன்று நாங்கள் கடையில் வாங்காதபடி இங்கே பாருங்கள் எல்லாமே உள்ள எல்லா இடத்துலையுமே அங்கங்கே காய் தான். ஆனால் ஒன்று எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நாங்கள் மாத்திரம் சாப்பிடாமல் பறித்து எல்லாத்துக்கும் கொடுத்தோம் பாருங்கள், அதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நமக்கு இந்த லாக்டவுன் காலத்தில் நம்ம எவ்வளோ தான் சேமித்து வைக்க முடியும், அழிவு போயிடும். வீணாக வந்து நமக்குன்னு இப்போ நம்ம வந்து சுயநலமாக இருக்காதபடி பொதுநலமாக இருந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறதுல இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாதுங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படிலாம் இல்லை, யாருக்குனாலும் நம்ம வீட்டில் இப்போ விளைஞ்சிருந்துச்சுன்னா தாராளமாக பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் கொடுங்க. இந்த பாருங்கள் இது சுரைக்க நல்ல இந்த மஞ்சள் பூசணி, இதை இப்போ அறுத்து நம்ம எடுக்க போகிறோம். இதுலேயும் வந்து நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 துண்டுகள் வந்துச்சு, அது எல்லாருக்குமே நாங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தோம். நாங்கள் ஆனால் என்னென்னா இந்த பூசணிக்காய் நாங்கள் எங்களுக்கு வைக்கவே இல்லை, 10 துண்டுமே 10 வெளியவங்களுக்கு தான், உள்ளே உள்ளவங்களுக்கே நாங்கள் கொடுத்துட்டோம். இதுவும் பறிக்கிறதுக்கு ஏற்ற சரியான நேரமாக இருக்குது, நல்லா விளைஞ்சிருச்சு. அது இங்கே உள்ளே பாருங்கள் அந்த புடலைங்க எதுக்குள்ளோடி உழைஞ்சிருக்குன்னு பாருங்களேன், அதுக்கு அதை காமிக்கிறேன். வளைஞ்சி எப்படி இருக்குது பாருங்க, பார்க்கும்போதே பாம்பு சைஸில் இருக்க மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா அந்த ரெண்டு ஒரே இடத்துல ரெண்டு பிஞ்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, நல்லா விளைஞ்சி வருது பாருங்கள். எப்படி முதல் வீடியோவில் நாங்கள் எங்கள் சுரைக்காய் செடியை காமிச்சோம் பார்த்தீங்களா, கொடி எப்படி போட்டுச்சு எவ்வளோ காய். இப்போ இந்த தோட்டத்துக்கு பின்வாசலில் காமிக்கிறீங்க தான் பின்வாசல் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி மேலே போகுது பாருங்கள், அப்படி நல்லா மாடிக்கு எடுத்து விட்டுருந்தோம். அப்படியே மாடிக்கு போகுது, இங்கே தோரணத்தை பாருங்கள், இது வந்து புடலங்காவும் சுரைக்காவும் தோரணம் இந்த இடத்துல இருக்கிறது. முன்வாசலில் காமிச்சது பீர்க்கங்காய் தடியங்காய் தோரணம், இது கத்திரிக்காய் எவ்வளோ தூரம் சுற்றி படர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து சுண்டக்காய் செடி, சுண்டக்காய் ஒரு சின்ன கண்ணு ஒரு இடத்துல ரோட்டில் இருந்துச்சு, அதை பிடுங்கி நாங்கள் வச்சோம். இது நல்லா மொட்டு விட்டு இங்கே பாருங்கள் பூ அடிச்சுட்டு வந்துட்டுருக்கு. இது வந்து புதுசாக நாங்கள் வச்சுருக்கோம் சேனைக்கிழங்கு. இப்போ பழையபடி நாங்கள் சின்னதாக ஒரு சேனைக்கிழங்கு எடுத்து வச்சோம், அதில் மூணு இடத்துல பக்க கண்ணு விட்டு வந்திருக்கு பாருங்கள் இலை. இது வந்து கருணை பிடி கருணைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு வைப்போம்லாம் அந்த இலை பாருங்கள் எப்படி அழகாக பக்கத்துலேயும் அதுக்கு இலை விட்டு வந்திருக்கு பாருங்கள், மொட்டு விட்டுருக்கு. இது கருணைக்கிழங்கு, அது பக்கத்தில் இருக்குது சேனை. சேனானா ஒன்று தான் வச்சோம், நான் மூணு இடம் பக்கக்கன்று விட்டு வந்திருக்கு. இது இந்த பசலக்கீரைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது அந்த கீரை. இது ஒரு காம்பு ஒன்று தான் வச்சேன், அது நல்லா இப்படி கொடி போட்டு வருது. பக்கத்தில் வந்து என்னடா குப்பையாக கிடக்குன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் எரிக்கிறதுக்கான இடம் அது, இப்போ சாம்பல் போடுறதுக்கு. இந்த கயிறை வந்து நாங்கள் கெட்டி மாடியில் விட்டுருக்கோம், ஏன்னா பசலக்கீரை நல்லா கொடி போடும், இது உடம்புக்கு ரொம்ப சத்தானது. அந்த கொடி போட்டுச்சுன்னா நாங்கள் அதை பறித்து உங்களுக்கு அதில் ஒரு கீரை பருப்பு கூட்டு நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம் எப்படி அதை செய்யணுன்ட்டு. இப்போ சுண்டைக்காய் சேனை கருணைலாம் அங்கே இருக்குது, இந்த பக்கத்தில் கத்திரிக்காய் வச்சுருக்குறோம், அந்த சைடில் வந்து தோரணம் கட்டி விட்ருக்கோம். அதுலேருந்து கத்திரிக்காய்க்கு அடுத்த பக்கம்தான் நாங்கள் வந்து இந்த செடி தோரணமாக நல்லா கட்டி பந்தல் மாதிரி போட்டுவிட்டோம், ஒரு சென்ட்ரிங் கம்பு எடுத்து வச்சுக்கிட்டு. இப்போ கத்திரிக்காய் பாருங்களேன் நான் காமிக்கிறேன், இது கத்திரிக்காய் அப்பள பச்சை கத்திரிக்காய் பறித்தோம், இப்போ வெள்ளை கத்திரிக்காய் பறிக்கிறோம். ஒரு கனவுக்கு கனவு கத்திரிக்காய் அடிச்சிருந்துச்சு நல்ல, ஆனால் காயானால் பார்க்க தான் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பிஞ்சாக இருக்கும், ஒரு விதை கூட உள்ளே இருக்காதுங்க, அவ்வளோ பச்சை தனியாக இருக்கும். எங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டவங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க, நல்லா அருமையாக நீங்கள் போட்டு நல்லா கவனம் செலுத்துறீங்க அதில், நீங்கள் அதை வந்து டைம் ரொம்ப எடுத்து இந்த தோட்டத்தை நீங்கள் பராமரிக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ காய்கறி எடுக்க முடிஞ்சுது. ஆனால் ஒரு சின்ன மினி மார்க்கெட்டே வச்ச மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஆனால் அவ்வளோ இங்கே பாருங்கள் நாங்கள் இப்போ வந்து புடலங்காய் பறிக்க போகிறாங்க, புடலங்காய் பறிச்சிட்ருக்குறாங்க. புடலங்காய் பறிச்சாச்சு, புடலங்காய் பாருங்கள் எத்தனை நீளம்னுக்கிட்டு, இது கடையிலலாம் எப்படி 20 ரூபா சொல்லுவாங்க ரேட்டு, ஆனால் இப்போ லாக்டவுன் தான் ரொம்ப ரேட்டு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பூசணிக்காய் பறிக்கிற தருவாயில் வந்துருச்சு, மஞ்சள் பூசணி கடலை பருப்பு போட்டு கூட்டு வச்சா சூப்பராக இருக்கும். இதுதான் பூசணி அல்வா பண்ணுறாங்களா அந்த காய் தாங்க பார்த்தீங்களா, இது ஒன்று. அப்புறம் சுரைக்காய் பாருங்கள் எத்தனை நீளம்னு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா அறுவடைக்கு சரியாயிருச்சு காய். இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளம் எவ்வளோ ஒசரம் தண்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சுரைக்காய் இருந்தால் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு நல்ல தாராளமாக அந்த ஒரு சுரைக்காய் போதும் பாருங்களேன். இப்போ எம்பி கங்கை பறித்து
எல்லாத்தையும் எடுத்து ஒரு சொலவில் எடுத்துடுங்க. சொலவு காணலை, அதனால் கொஞ்சம் தரையில் வச்சு தான் போட்டால் எடுத்து காமிச்சிருக்கோம், உங்களுக்கு காமிக்க போகிறோம். சொலவு பிடிக்கலை, அவ்வளோ காய்கறி அவ்வளோ சொலவே பிஞ்சிரும் போல் தெரியுது. இப்படி பார்க்கும் இது இதெல்லாம் என்னடா சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆனால் முதல் நாங்கள் பீக்கங்க போன வீடியோவில் காமிச்சா பெருசாக வந்துச்சு பாருங்கள். ஆனால் இது வந்து ரெண்டாவது விளைச்சல், பிஞ்சிலே நல்லா பருத்துறது, நல்ல சதப்பத்து வந்துடுது. இங்கே பாருங்கள், இது ஒரு சுரைக்காய் பறிச்சோம், ஒரு மஞ்சள் பூசணி, ஒரு புடலங்காய், ரெண்டு பீர்க்கங்காய், இது இன்றைக்கி கத்திரிக்காய் விளைஞ்சது. இப்போ அடுத்தால் வந்து காமிக்கிறோம், அது வந்து இதுக்கு முந்தின நாள் பறித்த கா முந்தின வாரத்தில் பறித்தது அந்த பீர்க்கங்காய், புடலங்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாலாம் முந்தின வாரங்களில் பறித்தோம், அதை காமிக்கிறோம். இது வந்து நம்ம மஞ்சள் பூசணி நாங்கள் பங்கு போடுறோம் மற்றவங்களுக்கு, எத்தனை கீத்து வருதுன்னு சொல்லி ஒவ்வொரு கீத்தாக எடுத்து நாங்கள் கீத்துக்கிட்டா வச்சு ஒரே ஒரு கீத்து மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுருப்போம். அது ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சின்னதாக கொடுத்தா காணாதுன்னு சொல்லி அதை மட்டும் கொஞ்சம் பெருசாக நாங்கள் வச்சு கொடுத்துருந்தோம். இங்கே இருங்க, ஒவ்வொரு கீத்தாக பறித்து வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு பேர் இருக்கிறவங்களுக்கு அது அழகாக பருப்பு குட்டைக்கே காணும். அப்படி கணக்கு பண்ணி எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணும். அதுமாரி பகிர்ந்து உண்ணாதான் நமக்கும் நல்லாயிருக்கும். நம்ம அப்படி தானே பாடங்களில் படிச்சிருப்போம், பகிர்ந்து உண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இவருங்க மஞ்சள் பூசணி பார்க்கறதுக்கு சின்னோண்டு இந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் காய் நல்ல சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் உள்ளவங்க அவங்களாம் கூட்டு வச்சு சாப்பிட்டேன், நல்லா இருக்குக்கான்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, இது ஒரு துண்டு பெருசாக போட்டிருந்தோம். ஆல்ரெடி ரெண்டு ஒரு மூணு துண்டை நான் வெளியே கொடுத்துட்டேன், அதனால் சுழலை வைக்க முடியல. கிட்டத்தட்ட பத்து துண்டு காணும், இல்லை மூணு ஆறு வெளியே கொடுத்துட்டு. அந்த ஒரு துண்டு தான் பெரிய துண்டு, ஒருத்தங்க குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்குது, அந்த பெருசாக கொடுக்கணுன்ட்டு மற்ற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு துண்டாக நாங்கள் போட்டு தெருவில் எல்லாத்துக்கும் பத்து வீட்டுக்கும் நம்ம கொடுத்துட்டோம். நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. அடுத்தால் நாங்கள் வந்து எவ்வளோ காய்கறி அறுத்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் அடுத்தால் காமிக்கிறேன் பாருங்கள். புடலங்க எத்தனை புடலங்க அறுத்தேன்னு காமிக்கிறேன். இப்போ புடலங்க பாருங்கள், ஒவ்வொன்றும் எவ்வளோ பெரிய நீளங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பார்த்திங்களா, புடலங்காவை கிட்டத்தட்ட ஆறு புடலங்காய், ஒரு பதினஞ்சு பீர்க்கங்காய். இப்போ அடுத்தாலே நம்ம கத்திரிக்காய் பறித்தோம், அதில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ கத்திரிக்காய் இருந்துச்சுங்க. இந்த முரத்தில் வைக்க முடியல, அதனால் கொஞ்சம் எடுத்து நாங்கள் வெளியே வச்சுட்டோம். ஃபோட்டோக்கு மட்டும் கவர் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய கத்திரிக்காய் பார்த்துக்காங்க. இதெவ்வளோ எங்களுக்கு தோட்டத்தில் விளைஞ்சது தான். ஒவ்வொரு வாரங்களில் எவ்வளோ காய்கறின்ட்டு மொத்தமாக வச்சமாக கவர் ஆக மாட்டேங்குது ஃபோட்டோவில். அதனால் நாங்கள் எங்கள் வீட்டு சின்ன தோட்டத்தில் கொஞ்சோண்டு இடத்துல நாங்கள் பயிரிட்டு எடுத்தோம். அந்த லாக்டவுன் காலங்களில் வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், புடலங்காய், பீர்க்கங்காய், மஞ்சள் பூசணி, சுரைக்காயெலாம் எடுத்திருக்கோம். நீங்களும் உங்கள் வீடுகளில் அப்படி சின்ன சின்ன இடங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பயிரிட்டு நம்ம விவசாயத்தை வீட்டிலேயே விவசாயத்தை காப்போம். விவசாயிகளுக்கு நம்ம மதிப்பு கொடுப்போம். விவசாயி தான் நம்ம நாட்டுக்கு முதுகெலும்பு. உண்மையிலே நம்ம வீட்டில் ஒரு சின்ன தோட்டம் போடும்போது தான் தெரியுது, அந்த வானம் பார்த்த பூமியாக விவசாயி வந்து வானத்தையே பார்த்துட்டு மழைக்காக காத்திருக்குது நமக்கு இப்போ தான் தெரியுது. நாங்கள் வந்து எவ்வளோதான் நாங்கள் தண்ணி பாய்ச்சாலும் மழை தண்ணி வரல, கடவுள் மழையை வர்ஷிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் விவசாயிங்க வளராது. உண்மையிலே விவசாயி என்பதை நம்ம விவசாய தலை வணங்கணும். நாங்கள் வீட்டில் இப்படி தோட்டம் போட்டதுனால தான் விவசாயோட அருமை எங்களுக்கே தெரிய வந்துச்சு. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், விவசாயத்தை காப்போம், விவசாயத்தை நேசிப்போம். நீங்களும் அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்துட்டு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ.